ஹாய் மிஸ்ஸி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் அ கேர்ள் ரெஸ்பெக்ட் யூ. ஒரு பொண்ணு உங்களை மதிக்கத்தக்கிற மாதிரி எப்படி நீங்கள் நடந்துக்கிறது, இல்லை ஒரு பொண்ணை எப்படி நீங்கள் மதிக்க வைக்கிறது உங்களை, அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் உங்களை மரியாதையாக நீங்கள் பார்க்குறீங்க? நிறையா பேர் வந்து அவங்க மேலே ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, அவங்கள அவங்களே வந்து மதிச்சுக்கிறது இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி துவண்டு போய் இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை வந்து மரியாதைக்குரிய ஒரு நபராக நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். ஒன்ஸ் நீங்கள் உங்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய நபராக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே, உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மாறும், நீங்கள் பேசுகிறது மாறும், நீங்கள் நடக்கிறது மாறும், மித்தவங்கள நீங்கள் நடத்துகிறது மாறும், ஆட்டோமேட்டிக்காக மித்தவங்க உங்களை வந்து மரியாதையாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, டோன்ட் ஓவர்லி அப்பாலஜைஸ். தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் அதுக்குன்னு பொழுதன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரி வராது. இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் இன்செக்யூர் அப்படின்ற ஒரு மீனிங்க்கு தான் இதை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்குறது வந்து நல்லது கிடையாதுங்க. உங்கள் மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் அவன் எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்பான்ப்பா, நம்மளே தப்பு பண்ணாலும் அவன் வந்து மன்னிப்பு கேட்பானா பார்த்துக்கோவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மரியாதை போயிடும். அதனால் ஓவராக வந்து மன்னிப்பு கேட்காதீங்க. மூணாவது, ஆக்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. எல்லாரையுமே வந்து மரியாதையாக நடத்துங்க, மரியாதையாக பேசுங்க, ஒரு ஒழுக்கத்தோடையே மித்தவங்கள நடத்துகிறோம். வெரி சிம்பிள், மித்தவங்க எப்படி உங்களை நடத்தணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி அந்த நபரை நீங்கள் நடத்த ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை அப்படின்றது உங்களை தேடி வரும். ஏன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் பீப்புள் நம்மக்கிட்ட வந்து திருப்பி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நல்லா பிஹேவ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட அவங்க ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த விஷயம், பி எ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது வந்து யாருக்குமே இல்லை, முக்காவாசி பேருக்கு இல்லை. அந்த இடத்துல நீங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் மரியாதை வந்து ஸ்கை ராக்கெட் ஆயிரும், அப்படியே வேறு லெவலுக்கு அப்படியே மேலே போயிடும். பார்த்துக்கோங்க, சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றுங்க, கூடையே ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஒரு நபர் உங்கள் கூட பழகிறாங்க அப்படின்னா அந்த பழக்கத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு மதிப்பு நீங்கள் உருவாக்குங்க உங்களுக்குன்னு. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம், லிசன் மோர் தேன் ஸ்பீக்கிங். ரொம்ப வள 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 வளன்னு பேசுகிறதோட கவனிங்க. கவனிக்கிறது அப்படின்றது ஒரு அழகான ஒரு ஸ்கில், ஒரு பயங்கரமான கஷ்டமான ஒரு விஷயம். எப்போ நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. பேசணும் அப்படின்னா திருப்பி திருப்பி ஒரே இதை தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு விதத்துலேயே நம்ம பொறுமையாக கவனிக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதனால பேச்சை குறைச்சிட்டு நல்லா கவனிங்க. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போது, ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற போது பொறுமையாக அப்படியே கவனித்து தலையாட்டி என்ன ஏது அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனாக மாறிடுவீங்க. எவனுமே காது குறுக்கு கேட்க ரெடி இல்லாத கதையை இவன் கூட கேட்குறானேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை உங்கள் மேலே வரும். அதுக்கடுத்த விஷயம், கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் நான், எமோஷன்ஸ் அப்படின்றத யாருனால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுதோ அவன் எதையும் சாதித்து விடுவான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து உணர்வுகள் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு அதுக்கு அடிமையாக போய் கிடக்கும். யாருனால் வந்து எமோஷன்ஸை வந்து கரெக்டாக செக்கில் வைக்க முடியுதோ அவன் வந்து வேறு மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன தான் எமோஷன்ஸ் எப்படி இருந்தாலும் நான் பண்ணுற வேலையே பண்ணுவேன். பயங்கரமாக ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுப்பா, ஓகே ரைட் ஆகிப்போச்சு, அது என்ன நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அதை விட்டுட்டு ஐயோ ஆகிப்போச்சே இது என்னடா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சு நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு வழியே பாருங்கள். லாஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம், டோன்ட் பி நைஸ் ஆல்வேஸ். எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அப்பப்போ வந்து அதெல்லாம் ஒதுக்க முடியாது, எனக்கு பிடிச்சா தான் நான் பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஏன்னா நல்லா இருந்தால் தான், நல்ல பயலாக இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல, அதனால் நல்லவனாக இருக்காதிங்க. சரியா, ஜென்டில்மேனாக இருக்கணும், நல்லவனா இழிச்ச வாயனாக இருக்கக்கூடாது. இழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இழிச்ச வாயன்றவாளுங்க, அந்த பட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிக்கலை, நீ பண்ணுறது சரியில்லைன்னா சரியில்லை இப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருங்க. அவளை தான் முடிஞ்சு போச்சு,
உங்கள் ரெஸ்பெக்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வந்துடும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்லை, பசங்க கிட்டேயும் நீங்கள் இதை வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.